மொதல் முதல்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து ஒழிச்சது வந்து தமிழகத்துக்கு வந்து நுழைவுத் தேர்வு வேணான்னு சொன்னது கலைஞர். அதை வந்து கவுன்சிலிங் முறையில் மருத்துவ படிப்பு எடுக்கணுங்கிறது கொண்டு வந்தது கலைஞர். அதற்கு பிறகு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் நீட் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. கலைஞர் இருந்த வரைக்கும் அதை அனுமதிக்கவில்லை. எப்படி இந்த எடப்பாடி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சென்ற பாராளுமன்ற தேர்தலே வந்து அதிமுக ஆட்சியோட அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், வலியுறுத்தப்படும் அப்படின்னு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. திமுகவும் சொல்லிச்சு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு. ராகுல் காந்தி எங்களுடைய பிரதம வேட்பாளராக இருந்ததுனால அவர் இங்கே வந்து சொல்லிட்டு போனார், தமிழகத்தில் அவங்க வேணான்னா நீட் தேர்வு விலக்கு கொடுக்கப்படும்னு ராகுல் காந்தி அறிவித்தார். இப்போது அமைஞ்சது மோடியோடைய பிஜேபி ஆட்சி, அதோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுக. இப்போ யார் காரணம் நீங்களே சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அமுச்சு வச்சோம், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து கட்சியும் தீர்மானம் நிறைவேற்றி அமுச்சு வச்சோம். அந்த தீர்மானத்தை குப்பையில் போட்டு அந்த தமிழக மக்கள்கிட்ட மறைச்சி எத்தனை நாள்னா எத்தனை மாதம் கழிச்சு சொன்னாங்க, 6 மாதம் கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த தீர்மானத்தை வந்து திருப்பி அனுப்பிச்சதே அவங்க சொல்லலை. இப்படி ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது அதிமுக ஆட்சி, அது வந்து பாஜகவோட ஒரு அடிமையாச்சு. எனவே இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரியும், இப்பவும் நாங்கள் சொல்கிறோம் 7 மாதத்தில் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதற்கு வந்து என்ன ரகசியம், ரகசியம் ஒரு ரகசியம் கிடையாதுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தீர்த்து வச்சாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் வந்து போட்டாங்கல்ல, சட்டம் போட்டாங்கல்ல, மாணவர்கள் போராட்டம் பண்ணி மெரினாவில் போராட்டம் பண்ணி அதை ரத்து பண்ணாங்கல்ல. ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போய் ஓபிஎஸ் அப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஓ இப்போ முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமால் பண்ண முடிஞ்சது இந்த முதலமைச்சரால் பண்ண முடியலன்னா என்ன காரணம் மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவங்களை கைது செய்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் செஞ்சுட்டு வராங்களாம். மக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். எந்த இவங்க வந்து மிரட்டிட்டு போகிறாங்களாம், இந்த மாதிரி இப்போ கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், இங்கே கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாங்களாம். அது ஒரு அடிமை ஆட்சிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுனா கொரோனாவோட மோசமான ஒரு கொடுங்கல் ஆட்சிங்க இந்த ஆட்சி. அதாவது நீட்டை கொண்டு வந்து அதை வந்து தான் செஞ்ச தப்ப சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அந்த ரகசியத்தை சொல்லுங்கள், ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று நான் கூட்டத்தில் கூட சொன்னேன், ஊரறிஞ்ச ரகசியம், நீங்கள் வெறும் அடிமைகள். ஆட்சியாளர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொலைகார அடிமைகள். இது தற்கொலைகள் கிடையாது, இந்த 13 கொலையும் கொலை தற்கொலை கிடையாது, கொலை அதை பண்ண நீங்கள் இது ஒரு கொலைகார ஆட்சி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த ரகசியம் என்னென்னா கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு, தைரியம். ஒருத்தர் சொன்னார்ல இம்பார்ட்டண்ட் ஆட்சின்னு, அப்போ எல்லாம் வாய மூடிட்டு இருந்தோம். இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த ஆளுமை திறன் அது இல்லாததுனால தான் இந்த அரசு வந்து இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது. அதனால் பாதிக்கப்படுறது வந்து நம்முடைய ஏழை மாணவர்கள், பணக்கார வீட்டு பசங்கள்லாம் கோச்சிங் போய் நீட் படித்து செலக்ட் ஆகிடுறாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் இதில் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அடுத்தவங்க மேலே பழிய போகிறத விட்டுட்டு தயவுசெய்து மீண்டும் மீண்டும் கேட்குறேன், இங்கே ஒரு 6 உயிர் இப்போ தவிச்சிகிட்ருக்கு. கெட்டு போன 6 பால் பாக்கெட் அனுப்பிச்சு வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பால் பாக்கெட் கொடுக்க அந்த வக்கற்ற ஒரு ஆட்சி இந்த 6 பேரோட உயிருக்கு தயவுசெய்து சீக்கிரம் ஒரு வழியை சொல்லுங்கள், ஒரு நல்ல முடிவு எடுங்க. திமுக தொடர்ச்சியாக போராட்டிகிட்டு இருக்கோங்க, 3 வருடங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டுருக்கோம். ஒரு 10 நாளுக்கு முன்பு கூட எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் பெரிய போராட்டம் நடத்தணும்னு சொல்லி கமிஷனுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சோம். இந்த கொரோனா காலத்தில் ஆர்ப்பாட்டம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அறவழியில் அவங்கவுங்க வீட்டு வாசலில் ஒரு 5 பேருக்கு மேலே இல்லாமல் கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் போராட்டம் பண்ணோம். மாணவர் அணியும் இளைஞரணியும் சேர்ந்து போராட்டம் பண்ணோம், எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த நீட் எக்ஸாம் வந்துருச்சு. நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க மாணவர்களுக்கு அந்த மன உளைச்சல், நான் 4 பேரோட மாணவர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வந்தேங்க. அதையும் அரசியல் பண்ணாங்க இந்த ஆட்சி. ஒரு இறந்தவருடைய வீட்டில் போய் ஒரு துக்கம் விசாரிச்சுட்டு ஒரு அந்த பெற்றவர்களுக்கு அந்த மாணவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஆறுதல் சொல்வது கூட அரசியல் அப்படின்னா அந்த அரசியலை நான் செய்வேன். அது ஒரு இடத்துல வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தம்பிமார்கள் எங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நான் வந்து அரியலூரில் அந்த சிறுவன் விக்னேஷ் அந்த பையனுக்கு வந்து நான் மரியாதை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க.
யார் அவங்க கூட்டணியில் இருக்கிற ஆட்சி தான் அவங்க அதிமுகவுடைய பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சி வந்து பாமக. நான் வந்து அந்த அந்த பையனுக்கு வந்து மரியாதை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்தி நான் வந்து வன்முறை வேணாம் அந்த சாவு ஒரு இடத்துல இழப்பு இவ்வளோ பெரிய இழப்பு அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம மரியாதையாக அந்த பையனுக்கு வந்து வழி அனுப்பணும்னு சொல்லி நம்ம நம்மளுடைய இயக்கத்தவங்களாம் சேர்ந்தவங்களாம் அமைதியாக இருக்க சொல்லி இப்படி கேவலமான அரசியல் பண்ணுறது அதிமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் பாமகவையும் சேர்த்து கேட்குறேன். உங்களுக்கு கூட்டணி கட்சி தானே ஏதாவது ஒரு எதிர்ப்பு முதல் அந்த பொண்ணு பையன் இருந்ததுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அதுக்கப்புறம் வாயை திறக்கலை. அதனால் தயவுசெய்து நான் மீண்டும் மீண்டும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் இவங்களுடைய போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்யுங்க, தயவுசெய்து நீட்டை ரத்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.